வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரி சொன்னா சரி. நம்ம கூட இன்னைக்கு லட்சுமிராஜன் இருக்காரு, டெக் தமிழா லட்சுமிராஜன். வணக்கம் லட்சுமிராஜன். வணக்கம் கிரியை நம்பி நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து Lenovo K6 பவர். Lenovo K6 பவர். இந்த மொபைல் வந்து விலை வந்து 10,000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு பல ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில் வச்சுருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம விவரமாக பார்ப்போம். 10,000 ரூபாய்க்கு இப்போ நிறைய ஃபோன் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை டார்கெட் பண்ணி சில ஃபோன்கள் தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி. நம்ம பேட்ரி பேக்கப் நிறைய வேணும்னு நினைக்கும் போது பேட்ரி பெரிய சைஸாக இருக்கணும். அது வந்து இந்த K6 பவரில் இருக்குது. ஸோ இதில் பேட்ரி பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமே, ஏன்னா இதான் இந்த ஃபோனோட ஹைலைட்டே. 4000 mAh பேட்ரி இருக்குது. பட் இருந்தாலும் பேட்டரி 4000 mAh இருந்தாலும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. கை கடக்கமான ஒரு சைஸ், 5-inch டிவைஸ் அப்படி தானே? 5-inch டிவைஸ் கை கடக்கமாக. 4000 mAh பேட்டரினால கொஞ்சம் ரொம்ப ஹெவியாகவோ அல்லது ரொம்ப திக்காக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை. நல்ல ஒரு வெயிட் பேலன்ஸ் நல்ல இருக்குது. நம்ம மெட்டல் பாடி டிசைன் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளாட் பாடி, நல்லா வெயிட் ஈவனாக இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டு. கரெக்ட். இதில் 6 முக்கியமான அம்சங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்ம பேட்டரி பார்த்துட்டோம், அடுத்து டிசைன் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆமாம். டிஸ்பிளே 5-inch டிஸ்பிளே. எனக்கு பர்சனலாக பிடிச்ச மொபைல்ஸ் வந்து இந்த 5-inch இல்லை 5.2 மேக்ஸிமம், அதுதான் வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வகையில் இந்த K6 பவர் வந்து 5-inch டிஸ்பிளே. 5-inch டிஸ்பிளேக்குள்ளே ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. கரெக்ட். டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நல்லா இருக்குது. ஆனால் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறப்போ பிரைட்னஸ் அவ்வளோவா இல்லைன்னு சொல்லுவேன். பட் வாசிக்க முடியுது, ஆனால் கொஞ்சம் இமேஜஸ்லாம் பார்க்க முடியல சன் டைரக்ட் சன்லைட்டில். ஓகே. இதை பற்றி ஒரு தனி வீடியோ கூட பண்ணியிருந்தாங்க இல்லையா? டிஸ்பிளே டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பற்றி இன்னும் நிறைய தெரியும்னு நினச்சிங்கன்னா கிரி வந்து ஒரு அருமையாக ஒரு டிஸ்பிளே பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை போய் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆமாம். ஸோ இது டிஸ்பிளே வந்து ஓகேன்னு சொல்லுவேன். 10,000 ரூபாய்க்கு இந்த மொபைலில் வந்து டிஸ்பிளே ஓகே அப்படின்னு சொல்லுவேன் நான். கேமரா, கேமரா பற்றி அஃப்கோர்ஸ் கிரி தான் சொல்லணும், ஏன்னா இவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட. ஸோ கிரி, கேமரா பற்றி எப்படி? ஃபோட்டோகிராஃபரை விட இது வந்து ஃபோட்டோ பெரியவர்களுக்கு வந்து இந்த கேமரா நல்லாயிருக்கும். பட் ஆனால் லைட் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதாவது சன்லைட்டையோ இல்லை நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கிற இடத்துல ஃபோட்டோஸ் நல்லா வருது. இருட்டான இடத்துல, அதாவது ஒரு இன்டோர் சுச்சுவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிரெயின்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் வந்து இந்த ரேஞ்சில் பட்ஜெட்டு இந்த செக்மெண்ட்லலாம் கூட பார்த்தா இன்டோரில் எல்லா ஃபோனுமே ரொம்ப ஒன்றும் சொல்லிக்கும்படியாக கிடையாது. டேலைட்டில் வந்து பொதுவாக எல்லா ஃபோனும் நல்லா எடுக்கும், இதுலேயும் நல்லா எடுக்கும்னு நினைப்பேன் இல்லையா? நல்லா இருக்குது. அந்த டேலைட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்ஃபி, இந்த 8 MP செல்ஃபி வச்சுருக்காங்க. அந்த செல்ஃபியுமே வந்து அந்த ஸ்கின்ல இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் கரெக்டாக காமிக்குது டேலைட்டில். கிரி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கேமராவும் ஓகேன்னு சொல்கிறீங்க இந்த பட்ஜெட்டுக்கு? கேமரா 10,000 ரூபாய்க்கு தாராளமாக அந்த கேமரா வாங்கலாம். ஓகே. ஸோ அடுத்த வந்து பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஆமாம், நான் வந்து சில நாட்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்தால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா கேம் போட்டு விளையாடுவேன். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப திருப்திகரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது கேமிங்கில். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது ஹெவி கேம்ஸ் விளையாடும்போது. பட் ஜெனரல் யூஸ்க்கு வந்து நல்ல வந்த ஒரு ஃபோன் அப்படி தானே? ஆமாம். இது வந்து நான் வந்து அந்த ஹெவி கேம்ஸே வந்து கிராஃபிக் செட்டிங்கில் போயிட்டு கிராஃபிக் ரெடியூஸ் பண்ணி பார்த்ததில்ல. அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக ஓடும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தடுமாறாமல் ஓடுது, ஸ்க்ரீன்லாம் வந்து திக்காமல் தடராமல் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அரை மணி நேரம் விளையாண்டதுக்கப்புறம் கூட ஃபோன் ஹீட் ஆகலை. ஓகே. ஒரு 4000 mAh பேட்டரி மொபைல், அதுவும் ஸ்லிம்மாக இருக்குது சைஸு, பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேம் அரை மணி நேரம் விளையாண்டாலும் ஹீட் ஆகலை அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம எல்லாருக்கும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கரெக்ட். ஆனால் வந்து என்னை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பவர் பேக்டு ஃபோன், அதாவது பேட்டரி ஓரியன்ட் ஃபோன்லாம் வந்து கேமர்ஸ்க்குன்னு டார்ஜெட் பண்ணக்கூடிய ஃபோன் இல்லை. இது வந்து அதிக கால் யூஸ் பண்ணக்கூடியவங்க, வெளியே அதிகம் போகக்கூடியவங்க, சார்ஜ் பண்ணக்கு அவ்வளோ டைம் இல்லாமல் அடிக்கடி வெளியூர் போகக்கூடியவங்க, ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு உகந்த ஃபோன் வந்து இது. பட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் போர் அடிக்கும், ட்ரெயினில் வந்து சின்ன கேம் விளாட நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் நீங்கள் தாராளமாக விளையாடலாம், பெர்ஃபெக்டாக இருக்குது. படம் கொஞ்சம் ஜாஸ்தி பார்க்கலாம், ஏன்னா பேட்டரி கவலைப்படாதுன்னா. அதை விட ஸ்பீக்கரில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த, இந்த ஃபோனில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் வந்து ஸ்பீக்கர் குவாலிட்டி அருமையாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து டால்பி அட்மாஸ்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து லெனோவோட எல்லா ஃபோன்லேயும் போய் இருக்குது. ஸோ அந்த டால்பி அட்மாஸோட அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து டீசெண்டான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னு நினைக்கிறேன்.
ஆனால் ரொம்ப ஒன்றும் ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. பட் பேசிக்காக அந்த அன்லாக் லாக் பண்ணது வந்து ரொம்ப நீட்டாக பண்ணுது. அப்புறம் ஆனால் 360 degree எல்லா சைட்லேருந்தே ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுது. பட் தன் கையில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலோ இல்லை ஆயில் டஸ்ட் இருந்தாலோ ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ கையை கொஞ்சம் க்ளீனாக வச்சுட்டு மொபைல் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு. நல்லது தானே, எப்படி இருந்தாலும் இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. கரெக்ட். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 10,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் எதுக்கு ஃபோனை வாங்குங்கன்னு யூஸ் பண்ணது பொறுத்திருக்கு. ஸோ உங்களுக்கு பேட்டரி வந்து ஒரு முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப கேமிங்கு தான் வந்து ஃபோன் வேணும்னு நினச்சாங்கன்னா வேறு ஃபோனை நீங்கள் பார்க்கலாம். பட் பேட்டரி எனக்கு நல்லா இருக்கணும், கை கடக்கமான ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா K6 பவர் வந்து உங்களுக்கு உகந்த ஒரு ஃபோனாக இருக்கும் என்னோடய கருத்து. கரெக்ட். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து எனக்கு 5 inch ஆண்ட்ராய்டு ஃபோன் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. ஸோ 5 inch ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமாம், இப்போ எல்லாம் 5.5 inch வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஆயிடுச்சு. 5.2 inch ஹானர் 5C இருந்தது, அதுக்கு தவிர அது குறைஞ்ச 5 inch மொபைலில் நல்ல மொபைல்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது மார்க்கெட்டில். இப்போ வந்து 10,000 ரேஞ்சில் இந்த K6 நோட் இருக்குது, சாரி இந்த K6 பவர் இருக்குது. ஸோ 5 inch மொபைல், 4000 mAh பேட்டரி, டீசெண்டான கேமரா, ஒழுங்கான டிஸ்பிளே, ஐ மீன் பிரச்சனையே தராத டிசைன், ஐ மீன் அந்த மாதிரி ஒரு மொபைல் வேணும்னா தாராளமாக K6 பவர் வாங்கலாம் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். வேறு என்ன, கிரியே சொல்லிட்டாரு, கிரி சொன்னால் சரியாக தான் இருக்கும், கரெக்டு தானே? உங்களுக்கு இந்த மொபைல் பற்றின வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக் தமிழா சேனலையும் போய் கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்கள் விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர், டெக் தமிழா லக்ஷ்மிராஜன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு கதை, நல்ல ஒரு வெயிட்னா வெயிட் வந்து குறைவாக இருந்தா வச்சுக்கோங்க.